போர் பாதித்துள்ள உக்ரைன் நாட்டில் சிக்கியுள்ள இந்திய நாட்டவரை மீட்பதில் உதவுவதற்காக வெளியுறவு அமைச்சகம் பல்வேறு குழுக்களை அமைத்துள்ளது. ஹங்கேரி நாட்டு தூதரகத்திலிருந்து ஒரு குழு எல்லை பகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதேபோல போலந்து, ஸ்லோவாக்கியா, ருமேனியா ஆகிய நாடுகளின் எல்லை பகுதிக்கும் அந்த நாடுகளில் உள்ள இந்திய தூதரகத்தின் குழுவினர் சென்று உக்ரைன் பகுதியில் உள்ள இந்தியர்களை மீட்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே வெளியுறவு அமைச்சகம் உக்ரைனில் சிக்கியுள்ள இந்தியர்களுக்கென கட்டுப்பாட்டு அறை ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளது. உக்ரைனில் உள்ள இந்திய நாட்டவர்களும் அவர்களது உறவினர்களும் இந்த கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த எண்கள் 1800 11 8797, மற்ற எண்கள் 00 91 11 2 3 0 1 2 1 3, 00 91 11 2 3 0 1 4 1 0 4, 00 91 11 2 3 0 1 7 9 5, தொலையச்சு எண் 00 91 11 2 3 0 8 8 1 2 4, மின்னஞ்சல் situationroom@mea.gov.in. இவற்றை தவிர உக்ரைன் நாட்டில் உள்ள தூதரகத்திலும் 24 மணி நேரம் செயல்படும் அவசர உதவி தொலைபேசி எண்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த எண்கள் வருமாறு: 00 38 0 99 7 3, 00 4 2 8, மற்றும் 00 38 0 99 7 3 0 0 4 8 3, மின்னஞ்சல் cons1.kyiv@mea.gov.in. இதனிடையே உக்ரைனில் சிக்கியுள்ள மாணவர்கள், இந்திய மக்கள், பாஸ்போர்ட், விமான கட்டணத்திற்கு தேவையான பணம், 2 தடுப்பூசி டோஸ்கள் போட்டதற்கான சான்றிதழ் ஆகியவற்றுடன் ருமேனியா மற்றும் ஹங்கேரி எல்லை பகுதிக்கு வந்து சேர வேண்டும் என்றும், வாகனங்களில் வரும்போது இந்திய தேசிய கொடியை தங்களது வாகனங்களில் பொருத்திக் கொண்டு வர வேண்டும் என்றும் இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது.